या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः यदुत्तिष्ठति वर्णेभ्यः नृपाणां क्षयि तत्फलं तपःषड्भागमक्षय्यं ददत्यारण्यका हि नः. ராஜா சொல்லக்கூடிய வார்த்தை இது. விதூஷகண்ட கோபி அபரஹா அபதேசஹா தவ ராஜ்ஞஹா நீவார ஷஷ்டபாகம் அஸ்மாகம் உபர்ஹது இது. நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு வியாஜம் தேடணும்னா தபஷட்பாகமான அதாவது நீவார ஷட்பாகத்தை நீ வாங்கிக்கோ. அவ சேமிக்கக்கூடிய அந்த த கிரெயின்ஸ் இருக்கே அந்த தானியங்களிலேருந்து ராஜாவுக்கு வந்து ஒரு ஷஷ்டபாகம் வரணும். சிக்ஸ்த் போர்ஷனுங்கிறது டாக்ஸாக அவன் எடுத்துக்கணும். ஆகையினால் அதை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் இங்கே இருக்கேன்னு நீ சொல்லிடு. சிச்சி அதை போய் சொல்கிறியே, அவளுடைய தபஸில் ஒரு 1/6 நமக்கு கொடுக்குறா, அதை விட ஒரு பெரிய பாகதேயம் நமக்கு என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எது உத்திஷ்டத்தை வர்ணேபியா நிருபாணாம்னு சொல்லி முடிச்சார் இந்த இடத்துல. ரைட், இப்போ இந்த இந்த இது வந்து இட் இஸ் அ சூச்சகம் மாதிரி. பின்னாடி தன்னுடைய அந்த அந்த தபஸை வந்து ரட்சிக்கிறதுக்கு தான் அந்த தபஸ்லேருந்து ஒரு போர்ஷன் இவாளுக்கு வந்து வருது, அந்த புண்ணிய பலனை இவ அனுபவிக்கிறா அப்படிங்கிறதுக்காக அந்த தபஸை நீ ரட்சிக்கணுங்கிறது இப்போ வரப்போகுது. ஆகையினால ஹந்த சித்தார்த்தோ ஸ்வஹா அப்படின்னு சொல்லிட்டு நேபத்தியத்துக்குள்ள சொல்கிறான். சித்தார்த்தோ ஸ்வஹாங்கிறச்சு வி ஆர் இண்டி ஃபார்ச்சுனேட்டுங்கிற மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய இது வந்து இப்ப சக்சஸ் ஆயிடுத்துங்கிறான். ரொம்ப ஒரு காடமான அண்ட் அதே சமயத்துல பிரசாந்தன ஒரு காமா இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகள்னால நமக்கு வந்து இது தபஸ்விங்கிறது தெரியுது அப்படி அதை நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்றார். தட் ராஜாக்கு தீரன கம்பீரம் இல்ல ஒரு ஒரு டீப் அண்ட் காம் தீர பிரசாந்த தீர பிரசாந்த ஸ்வரைஹி குரல்களினால் தபஸ்விபிஹி பவிதவ்யம். தீர பிரசாந்த ஸ்வரைஹி தபஸ்விபிஹி அது அப்ஜெக்டிவ் தபஸ்விகளால் இருக்க அந்த இது இல்ல பாவே பிரயோகம் பிரவிஷ்ய. அப்போ தபஸ்விகள்னு தெரிஞ்சதுனால இப்ப முதல்ல வந்து தௌவாரிக்கன் உள்ள நுழைஞ்சு பிரதிகாரி நுழைஞ்சு சொல்லணும் அவளை உள்ள அனுப்பலாமா அப்படின்னு இல்லையா முறை இல்லையா ராஜாவை பாக்குறதுக்கு. பிரவிஷ்ய தௌவாரிக்கா ஜயது பர்த்தா ஏதௌ த்வௌ ரிஷிகுமாரௌ பிரதிஹார பூமி உபஸ்திதம். பிரதிஹார பூமினா அந்த வாசல்ல நின்னு இருக்கா. பிரதிஹார பூமி அந்த வாசல் இருக்கிற பிரதேசத்துல உபஸ்திதௌ நின்னு இருக்கா ரெண்டு ரிஷிகுமார் குமாரர்கள். ராஜா தேனஹி அவிலம்பிதம் பிரவேசயதௌ. அவிலம்பிதம் பிரவிஷ்யதௌ பிரவேசய வித்வுட் எனி டிலே லெட் தம் என்டர்ங்கிற காத்துன்னு இருக்க. அது வந்து அந்த இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் த ராஜாவுடைய அந்த கல்ச்சர் தெரியறது. ரிஷிகள்னா உடனே அந்த பரபரப்பு அந்த வாயில உடனே வந்து வார்த்தை வந்து என்ன இம்மிடியட்லி ஷோ தெம் இன் இருக்கட்டுமே என்ன ரிஷி தானே அப்படிங்கிற மாதிரி இல்லாத அந்த தோரணை ராஜ தோரணையெல்லாம் இங்கே காமிக்க முடியாது. அதை நமக்கு கத்துக் கொடுக்கிறார். ஏஷப்ரவேஷயாமி அவளை நான் உள்ள அனுப்புறேன்னு சொல்லிட்டு ரிஷிகுமாரர்கள் ஐஷன் வர இத இதோ பவந்தஹ சோ பவந்தௌ உபௌ ராஜானம் விலோகயதஹ பிரதமஹ அஹோ தீப்திமதோபி விஸ்வசனீயதா அஸ்ய வபுஷஹ அதவா உபபன்னம் ஏதத் ரிஷிப்யஹ ந அதி பின்னே ராஜனி குதஹ அஹோ தீப்திமதஹ அபி விஸ்வசனீயதா அஸ்ய வபுஷஹ. தீப்திமதஹ அபி அப்படின்னா பராக்கிரமத்தை காமிக்கிற மாதிரி அப்படியே தேஜோ ரூபமாக இருந்த பொழுதிலும் விஸ்வசனீயதா ஒரு நம்பிக்கையோட அப்ரோச் பண்ண முடியறது. இதே வந்து ஒரு ஆப்போசிட்டா சொல்லுவார் மாளவிகாக்கிர மித்திரத்துல
அங்க வந்து இங்க ராஜாவை பார்த்த உடனே பார்த்த மாத்திரத்துல பிரகாசத்தோட இருந்தா கூட அப்ரோச் பண்றதுக்கு ஒரு நம்பிக்கையோட அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கான். விஸ்வசனீயதா அப்படிங்கிற அங்க வந்து துராசதா ராஜமஹிமாம்பர், ராஜாவினுடைய ஒரு மகிமையானது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அட்டைன், அதாவது கிட்டக்க போக முடியாது. இன்னும் நன்ன தெரிஞ்சது நச்ச ந பரிச்சிதா. அங்க வந்து எப்படி சொல்வாருன்னா, அதாவது அக்னிமித்ரனை பார்க்கறதுக்கு வந்து கணதாசன் ஹரதத்தன் ரெண்டு டீச்சர்ஸ் உள்ள நுழைவா, இந்த டான்ஸ் சொல்லித்தர்ற அந்த ரெண்டு டீச்சர்ஸ். அவன் நுழையரிச்சு ரெண்டு பேருக்கும் சண்டை, அதை கொண்டு போய் ராஜா முன்னாடி வைக்கணுங்கிறதுக்காக. அப்போ அவன் வந்து வர்றச்சு ரெண்டு ஸ்லோகம் ஆகா, கணதாசன் ஒன்று சொல்லுவார், ஹரதத்தன் ஒன்று சொல்லுவார், ரெண்டுமே பிரமாதமான ஸ்லோகம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அந்த நச்ச ந பரிச்சிதா நச்சாப்பிய ரம்யா, எனக்கு தெரியாதுங்கிறதும் இல்லை, நச்சாப்பி அரம்யா இல்லை, பார்க்கறதுக்கு ரொம்ப கோரமாக இருக்கு, அதனால ஐ கெனாட் அப்ரோச்ங்கிறது கிடையாது, இல்லை பார்க்கறதுக்கும் நன்னா இருக்கார், ஆனாலும் ததாபி அஸ்ய பார்ஷம் சகிதம் உபைமி. ஒரு தேர் இஸ் எ ஹெசிடன்சி இன் அப்ரோச்சிங் ஹிம் கிட்டக்க இல்லையா, நியர் சகிதம் உபைமி ததாபி பார்ஷம் அஸ்ய அப்படிமா. ஏன்னா அந்த தினம் தினம் இந்த ஓஷன், அதாவது சாகரம் எப்படி தினம் தினம் பார்க்கறதுக்கு புதுசா இருக்கோ அந்த மாதிரி இருக்காராம் ராஜா பார்க்கறதுக்கு. என்ன நவ நவநவோ அயம் அக்ஷ்ணஹா அக்ஷ்ணோஹோ அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து தீப்திமதா பிரகாசமாக இருந்த பொழுதிலும் ஒரு கிட்டக்கு அப்ரோச் பண்ண முடிகிற ஒரு டெண்டன்சி இருக்குங்கிற, அங்க வந்து பரிச்சயமா இருந்தாலும் என்னால் அப்ரோச் பண்ண முடியலங்கிற, ரெண்டு விதமாகவும் ராஜாவினுடைய அந்த ஒரு ரெண்டு முகத்தையும் காமிக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு நாடகத்துல சொல்றேன். அதவா உபபன்னமேதது ரிஷிப்யா நாதிபின்னே ராஜனி, ரிஷிகளை தவிர வேறுபட்டதாக இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ராஜாவினிடத்துல இது உபபன்னம், ஆனால் இது யோக்கியம், இட் இஸ் அப்ரோப்ரியேட் தட் இந்த ராஜா வந்து இப்படி இருக்கிறது. ஏன்னா இந்த ராஜாவுக்கும் ரிஷிக்கும் வித்தியாசமே கிடையாது. ஏன் இந்த ராஜாக்கும் ரிஷிக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னா ஸ்லோகம் பின்னாடி அதை டெஸ்ட் பை பண்றதுக்கு. அத்யாக்ராந்தா வசதிஹி அமுனா அபி ஆஶ்ரமே சர்வபோக்யே ரக்ஷா யோகாத் அயமபி தபஹ பிரத்யஹம் சஞ்சின்னோதி அஸ்யாபி த்யாம் ஸ்பிருஷதி வஷ்டினஹ சாரண த்வந்த கீதஹ புண்ணியஷப்தோ முனிரிதி முஹுஹு கேவலம் ராஜபூர்வஹ. புண்ணியஷப்தஹ முனிரிதி, அந்த முனிங்கிறது அந்த வெறும் ராஜ ரிஷின்னு சொல்றோம் இல்லையோ, அது அதுக்காக சொல்றாரு. இங்க துஷ்யந்தன் வந்து ஒரு பெரிய ராஜரிஷி, கேவலம் ராஜபூர்வகா, அந்த ஒன்லி டிஃபரன்ஸஸ் இவனுக்கு ராஜாங்கிறத முன்னாடி வைக்கிறோம். அதே போல ஒரு புண்ணிய சப்தம் ரிஷி முனிங்கிற ஒரு சப்தத்தை வச்சுட்டு எப்படி நம்ம அவரை ரிஷின்னு சொல்றோமோ முனிவர்களை, அதே போல இவனையும் வந்து ரிஷின்னு சொல்லலாம், ஆனா அதுல முன்னாடி ஒரு ராஜங்கிற ஒரு சப்தத்தை சேர்க்க வேண்டியிருக்கு. அதுலேயே நமக்கு வியதிரேக்கம் தெரிகிறதோ இல்லையோ, அந்த உபமேயத்துக்கு வந்து கொஞ்சம் நியூனத்துவத்தை சொல்றாரு, அந்த ராஜபூர்வகான்னு சொல்றதுனால, கேவலம் ராஜபூர்வகான்னு சொல்றதுனால கொஞ்சம் ஒரு 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 படி குறைவா சொல்ற மாதிரி இருக்கு, அதனால வியதிரேக்கம் அங்க. சோ எந்தெந்த விஷயங்கள்ல ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கா அப்படின்னா, அத்யாக்ராந்தா வசதி ரமுனாபி ஆசிரமே சர்வபோக்யே, சர்வபோக்யே ஆசிரமே அமுனா அபி வசதிஹி அத்யாக்ராந்தா. அமுனா அபி இந்த ராஜாவினாலும் கூட, அந்த அபிங்கர்ச்சே முனிவர் ஏற்கனவே வந்து சர்வபோக்ய ஆசிரமே வசதிஹி அத்யாக்ராந்தா, ஆனால் இந்த ராஜாவினாலையும் அதே பண்ணப்பட்டது. அப்போ ஸ்லேஷையில நமக்கு ரெண்டு மீனிங் சொல்லிட்டு வரப்போறோம். ஃபர்ஸ்ட் ராஜாவினுடைய பட்சத்தில் பார்ப்போம். சர்வபோக்யே எல்லா ஜனங்களினாலும் அனுபவிக்கப்படுகின்ற ஆசிரமே, இங்கே கிரகஸ்தாசிரமம். ஸோ எல்லா ஜனங்கள்னால அனுபவிக்கப்படுகின்ற கிரகஸ்தாசிரமம்ங்கிறச்ச இங்கே எப்படி ராஜாவுக்கு வந்து பிரம்மச்சாரி அதை க்ஷத்ரியன் பிராமணா க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர ஆர் பிரம்மச்சாரி வானப்பிரஸ்த அண்ட் சந்யாசாசிரம, இவா எல்லாருனுடைய சஸ்டனன்ஸுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய கிரகஸ்தாசிரமத்தில் இந்த ராஜா இருக்கான். ஏன்னா ஒரு கிரகஸ்தன் தான் வந்து ஹி சப்போர்ட்ஸ் அ பிரம்மச்சாரி, கிரகஸ்தனுடைய சப்போர்ட்ல தான் வனத்துல காட்டுல வந்து அவனுடைய ஒரு தான தர்மங்கள்னால தான் காட்டு வந்து இப்போ க்ஷேமமா இருக்கு, காட்டுல இருக்கக்கூடிய வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதே சன்னியாசியானவன் பிக்ஷைக்கின்னு வர்றச்சே கிரகஸ்தன் வீட்டில் தான் வந்து பிக்ஷை வாங்கிக்கிறான்,
ரைட். இந்த மாதிரி எல்லா ஆசிரமத்திலையும் எல்லா ஜனங்களும் சஸ்டெயின் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் இவன் உட்காந்துட்டு இருக்கான். சர்வபோக்கியே ஆசிரமே வசதிஹி அத்தியாக்கிராந்தா, ஒரு இருப்பு இவனால் அடையப்பட்டிருக்கு. ரைட். அமுனா அபி, அப்போ முனிவர்னால எப்படி இருக்கு? முனிவருக்கு வந்து சர்வபோக்கியே ஆசிரமே, எல்லா வட்டுக்களும் வந்து அனுபவிக்கக்கூடிய, அதாவது அனுபவிக்கிறதுங்கிறச்ச இங்கே வந்து அத்தியனம் அத்தியாபனம் பலவிதமான விஷயங்கள் பாடத்துக்காக அவ வந்து இங்கே அணுகிறாளோ இல்லையோ, அப்போ எல்லா வட்டுக்களும் பாடத்திற்காக அணுகும் ஆசிரமத்தில், அப்போ அது பிசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம் மடம், அந்த மடத்துல உட்காந்துட்டு இருக்கார். வசதிஹி அத்தியாக்கிராந்தா ஆசிரயம் அடைஞ்சிருக்கார். ரைட். அடுத்தது ரக்ஷா யோகாது அயமபி தப பிரத்யகம் சஞ்சினோதி. அயமபி இந்த ராஜாவும் பிரத்யகம் தினந்தோறும் ரக்ஷா யோகாது ரக்ஷை செய்வதன் காரணமாக, ரக்ஷை செய்வதனால் தபஹா சஞ்சினோதி, ஒரு தர்மத்தை அவன் சேகரிக்கிறான். யார ரக்ஷை பண்றான்? பிரஜா பரிபாலனம். சோ பிரஜைகளை பரிபாலிப்பதன் மூலமாக தபஹா சஞ்சினோதி, தர்மத்தை அவன் வந்து சேகரிக்கிறான் சேமிக்கிறான். யாரு? ராஜா. அப்ப முனிவர் பட்சத்துல என்ன ஆறுது? ரக்ஷா யோகாது, இங்க ரக்ஷான ஷரீர ரக்ஷை, சரீரத்தினுடைய ஒரு காப்பாற்றுதல், தன்னுடைய சரீரத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு யோகாபியாசம், யோகா அஷ்டாங்க யோகா, யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி. ரைட்டா? இந்த எட்டு அங்கங்களை கொண்ட யோகம், அந்த யோகத்தினால் தபஹா சஞ்சினோதி, அந்த தாரணா தியான சமாதிக்கு அப்புறம் ஒரு சமாதி இருக்கோ இல்லையோ, அந்த அதனால தபஸை வந்து சேகரிக்கிறா. இல்லை சாந்திராயண விரதாதிய அவ அனுசரணம் பண்றா. தபஸுங்கிறச்சே வெறும் இந்த தபஸா இல்லாத, மானசீகமான தபஸா இல்லாத, விரதம் முதலிய விஷயங்கள் அந்த தபஸை சொல்றார். ஸோ சாந்திராயண விரதம் முதலிய தபஸை சினோதி அப்படின்னு சேகரிக்கிறாள், அதனுடைய பலனை அனுபவிக்கிறா. ரக்ஷார்த்தம் யோகா, சோ சரீர ரக்ஷார்த்தம் தன்னுடைய என்ன, சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம்ங்கிற மாதிரி சரீரத்தை முதல்ல காப்பாத்துறதுக்கு உண்டான எல்லா பிராக்டிசஸும் பண்ணியானோம். அப்ப அந்த சரீரத்துக்கு உண்டான ஒரு பிராக்டிசஸ் என்ன? யோகா இல்லையா? யோகம்ங்கிறது என்ன? சமாதி முதலிய அந்த அந்த அஷ்டாங்க யோகம். ஸோ சரீரத்தை ரட்சிக்கிறதுக்கு உண்டான ஏன்னா யம நியம பிராணாயாம பிரத்யாகார வரைக்கும் உனக்கு வந்து சரீரத்தினுடைய ரட்சைக்கு உண்டான விஷயங்கள் அந்த பாக்கிய அங்கங்கள், தாரணா தியான சமாதிங்கிறச்சி உனக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுவும் சரீரத்தினுடைய ஒரு ஆஸ்பெக்டா எடுத்துட்டு நம்ம பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் தபஸ், இவ இந்த ஒரு பிராக்டிஸ் இருந்தாதான் சாந்திராயணம் முதலிய விரதங்கள்லாம் பண்ண முடியும். ரைட். இந்த உத்தராம சரித்திரத்துல ஒருமே 12 வருஷ காலம் வந்து இந்த யாகத்துக்கு உண்டான ஒரு இதை விரதங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தாருன்னு வரதோ இல்லையோ, ஜனகரும் கௌசல்யாவோ, ஜனகர் சாப்பிடாம இருக்கிறது அந்த மாதிரி முதலிய விரதங்கள் எல்லாம் அனுபவிச்சான்னு, அந்த விரதங்களை அனுசரணம் பண்றதுனால ஃபாலோ பண்றதுங்கிறது இருக்கே, அதுக்கு வந்து முதல்ல இந்த ரக்ஷா யோகாத்து இதன் காரணமாக தபஸை ஆச்சரணம் பண்றான். ரக்ஷா யோகாத்து சரீரத்தினுடைய ரக்ஷை செய்வதனால் அஷ்டாங்க யோகம் முதலிய ஒரு ஹேத்துவனால் அந்த காரணத்தினால தபஸ், அதாவது சாந்திராயணம் முதலிய விரதங்களை சஞ்சினோதி செய்கிறார்கள் அல்லது சேகரிக்கிறார்கள். புரியுதாப்போ? அதே ராஜாவனுடைய பட்சத்துல ரக்ஷா யோகாத்துங்கிறச்சு பிரஜா பரிபாலன யோகாத்து அதனுடைய சேர்க்கையினால் அல்லது அதையே யோகமாக வைத்துக் கொண்டிருப்பவன் யோகக்ஷேமம்ங்கிறது யோகாங்கிறது பிராப்தசிய இல்ல இல்ல அது ரெண்டு இருக்கே அந்த யோகக்ஷேமத்துக்கு. ஆமா, பிராப்தசிய ரக்ஷணம்.
யோகாங்கிறது ஏதோ சொல்லுவாள் சட்டுன்னு மறந்து போயிடுது எனக்கு. இங்க வேணா அந்த யோகா க்ஷேமாங்கிறத பின்னாடி போடணும். இங்க வந்து முதல்ல ரக்ஷா யோகாத்துங்கிறச்சே அது சரிப்பட்டு வராது. அந்த இடத்துல ரக்ஷாங்கிறது பிரஜா பரிபாலனம், அதனுடைய யோகாத்துங்கிறச்ச இங்க சேர்க்கைன்னு தான் எடுத்துக்க முடியும். அநாகதஸ்ய ஆனயனம் ஆகதஸ்ய ரக்ஷணம். அப்ராப்தஸ்ய பிராப்திஹி பிராப்தஸ்ய ரக்ஷணம். ரக்ஷா யோகாத்துன்னா பிரஜா பரிபாலனம்ங்கிறார். அப்போ ரக்ஷான பிரஜா வந்து இல்லை, அப்படி இருக்காது. நான் யோகாங்கிறச்ச இந்த இடத்துல யுனக்திங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன். ரக்ஷாயாம் அவர் வந்து ரக்ஷையை செய்வதில் யுக்தகா, அந்த ஈடுபட்டு இருக்கிற காரணத்தினால. சரியா? சோ ரக்ஷாங்கர்ஜே பிரஜைகளை ரக்ஷிப்பதில் யோகா ஈடுபட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் யோகாத்து தபா சஞ்சினோதி தர்மத்தை சேகரிக்கிறான். அடுத்தது அஸ்யாபி வசினா. அது மாதிரியா? எதுமா? இந்த துர்யுக்தின்ற மாதிரி. ராஜபாரயுக் அந்த அது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையோ. யுனக்தி யோகான சேர்க்கைன்னு அதனால தான் சொன்னேன் ஆரம்பத்துல. ஸோ இஸ் மோர் ஈடுபட்டிருக்கிறதுங்கிற அர்த்தத்துல. அஸ்யாபி தியாம் ஸ்பிருஷதி வசினஹா சாரண துவந்த்வகீதா. அஸ்யாபி வசினஹா இந்த ராஜாவும் வசினஹா இந்திரிய நிகிரகம் செய்த இந்த ராஜாவினுடைய சாரண கீத சாரண துவந்த்வ கீதா. சாரண துவந்த்வன்னா அந்த ஸ்துதி பாட்டகா. இவனை பத்தி இந்த பந்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இவனுடைய இது பாட்டு எல்லாத்தையும் பாடக்கூடிய அந்த பாட்ஸ் அவள்னால பாடப்பட்டு தியாம் ஸ்பிருஷதி இவனுடைய அஸ்ய வசினஹா சாரண துவந்த்வ கீதா ராஜபூர்வா புண்ணியஹா சப்தா தியாம் ஸ்பிருஷதி ஆகாசத்தை தொடுகிறது. ராஜபூர்வமான முனி ரீதி புண்ணியஹா சப்தா முஹு மறுபடியும் இது அத்யாம் ஸ்பிருஷதி ஆகாசத்தை தொடுகிறது. சரி, அப்தியா புனகானா மறுபடியும்னு எடுத்துக்கிறது பதிலாக அந்த இடத்துல பண்றது இல்லையா அப்படிங்கிற மாதிரி, ரைட்? ஆனால் அதே சமயத்தில் இந்த முனிவர்னுடைய ஒரு சப்தத்தையும் புண்ணியமான அந்த முனிவர்ங்கிற ரிஷிங்கிற சப்தமானது முனிவர் பட்சத்தில் அது அவரும் வசினஹா அவருடைய அதாவது இந்திரியங் நிகிரகம் செய்த அந்த ரிஷியினுடைய புண்ணியஹா சப்தஹா முனிஹி இதி சாரண துவந்த்வ கீதா. சாரண துவந்த்வங்கிறச்சே சாரணங்கிறச்சே ஸ்டூடெண்ட்ஸு அந்த சிஷ்யர்கள்னால் போற்றப்பட்ட சிஷ்ய துவந்த்வ அது துவந்த்வன்னு இங்கே வந்து எய்தர் ஸ்திரீ புருஷ யுகளம்னு எடுத்துக்கலாம் இங்கே. அப்போ ஸ்திரீக்கள் புருஷ ரெண்டு பேருமே ஒரு ஒரு ரிஷியினுடைய ஒரு புகழை போற்றுகிறார்கள் பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சப்தமானது தியாம் ஸ்பிருஷத்தை ஆகாசத்தை போய் தொடுகிறது. ஸோ ஆகாசத்தை தொடுறது அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஆகாசம் வரையில் பரவி இருக்குன்னு அர்த்தம், ஸ்வர்க்கம் வரையில் பரவி இருக்கிறதுன்னு அர்த்தம். லட்சணையா வந்துருத்தா? இதெல்லாம் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கணும்ல லக்ஷணா. அதே மாதிரி அந்த தல்பம் வதத்தின்னு தி ஒன்லி எக்ஸாம்பிள் இன் ரத்னாவளி விச் இஸ் உபயோகம். தல்பம் அந்த சயனம் வதத்தின்னு வரும். வதத்திங்கிறது சயனம்ங்கிறது பேச முடியாது. அந்த பேசுறதுங்கிற முக்கியார்த்தத்துக்கு பாதம் ஏற்பட்டு அதுக்கு அசோசியேட்டடாக இருக்கிற பிரகடயத்தின்னு எடுத்துக்கிறோங்கிற மாதிரி.
ஹார்ட்லி உபயோகமான ஒரு ஸ்லோகம் இல்லை. இது வந்து வியத்திரேக அலங்காரம் சொல்லிட்டு ஸ்லேஷ ஆஃப்கோர்ஸ் ரைட், ஒரு ஒரு வேர்டுக்கும் நம்ம ரெண்டு மீனிங் கொடுக்குறோம். ஆசிரமஹா, ரக்ஷா யோகாத்து, இதுக்கெல்லாம் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு மீனிங். தபஹா அப்படிங்கிறச்சு உனக்கு வந்து ஸ்லேஷ அலங்காரமும் இருக்கு இந்த இடத்துல. அத்யாக்ரந்தா வசதி ரமுனா பியாசிரமே சர்வபோக்யே ரக்ஷா யோகாதயமபி தபஹா பிரத்யகம் சஞ்சினோதி அஸ்யாபித்யாம் ஸ்பிருஷதி வசினச்சாரண த்வந்த்வகீதா புண்ணியசப்தோ முனிரிதி முகுஹு கேவலம் ராஜபூர்வா. இங்கே லக்ஷணா இருந்தாலும் துவனி மேலோங்கி இருக்கிறதுன்னு வேணா எடுத்துக்கலாம். வாட் இஸ் த பெருசா உனக்கு வந்து துவனியை விட ஹி இஸ் ஜஸ்ட் ஜஸ்டிஃபையிங் ஹிஸ் பொசிஷனுங்கிறது தானே. இல்லை இந்த ராஜா வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு ஒரு முனிவரோட கம்பேர் பண்ண முடியும். ஒரு ரிஷிக்கு துல்லியமாக இருக்கக்கூடியவன் இந்த துஷ்யந்தன். அவனுடைய ஒரு பிரமாதமான குணங்கள் தெரிகிறது நமக்கு. அந்த நாயக்க குணம் ஒரு அது வேணா வஸ்து துவனின்னு சொல்லலாம். அலங்கார துவனி ஒன்றும் பெரிய இதுல இந்த சம்பந்த அதிசயத்தில் அந்த சௌதாகிராணி புரஸ்யாஸ்ய ஸ்பிருஷந்தி விது மண்டலம் அதே மாதிரி இருக்கே, அது கேட்டேன். அது இல்லை, அது வந்து என்னன்னா உனக்கு பிசிக்கல் பில்டிங் உனக்கு ஆகாசத்தை தொடருதுங்கிறோம், மேகத்தை தொடருதுங்கிறோம், அதனால அங்க அதிசயோக்தி. இங்க வந்து சப்தம் உனக்கு பரவறதுங்கிறது இஸ் அ நேச்சுரல் அக்கரன்ஸ், அசம்பந்தேபி சம்பந்தா இல்லை அது. ஓகே, சோ இங்க வந்து அந்த ஓ அந்த லட்சியார்த்தம்னு சொல்றதே ஓகே ஓகே புரியுது. இது லட்சணா தான் உனக்கு அந்த இடத்துல. சோ இங்க வந்து கரெக்டா தான் ஒட்டி வருது. இல்லையா, அதுவே ஒரு அதிசயமா இருந்தா அப்புறம் அதிசயோக்தி சொல்லிக்கலாம். கரெக்ட். த்விதியா இந்திரனுடைய சகா, அதாவது நண்பன். இது எதுக்கு சொல்றாருன்னா பின்னாடி அந்த ராட்சசர்கள்டேருந்து இந்த யாகத்தை ரட்சிக்க போறாருங்கிறதுக்கு யோக்கியமா இந்த இடத்துல வந்து துவனிக்கிறது அந்த ஒரு இதுவே. என்ன இந்திரனோட நண்பன் இல்லையா, அதுக்காக தானே நம்ம இங்க வந்து நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அத கிம் த்வித்திய தேனஹி நைதச்சித்திரம் யதயம் உததி ஷியாம சீமாம் தரித்ரீம் ஏகஹ கிருத்ஸ்நாம் நகர பரிக பிராம்சு பாஹுர் புனக்தி ஆசம்சந்தே சுர யுவதயஹ பத்த வைராஹி தைத்யைஹி அஸ்யாதிஜ்யே தனுஷி விஜயம் பௌருஹுதே ச வஜ்ரே. அதகிம் அப்படின்னா சரி, எஸ் அவன் வந்து இப்போ இந்திரனுடைய சகாதான், இப்போ என்னதுக்காக அதை சொல்ற, அதுக்கு என்ன போ அப்படின்னு கேட்கறச்சே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. எதுக்காக நம்ம அதை சொல்றோம்னா அந்த ப்ராவெஸ் இந்திரனிடத்துல கூட அவ்வளவு விசுவாசம் காமிக்காத அந்த சுர, அதாவது இந்திரனிடத்துல எவ்வளவு விசுவாசம் காமிக்கிறாளோ அதே போல ஒரு விசுவாசத்தை இவனுடைய தனுஷ் வில்லுலையும் காமிக்கிறா அப்படின்னு சொன்னாலும் அங்க கடைசியில வந்து அஸ்ய அதிஜ்யே தனுஷி விஜயம் ஆசம்சந்தே, இவனுடைய வில்லுல அவ வந்து விஜயம், அவ தன்னுடைய ஜெயத்தை ஆசம்சந்தே விரும்புகிறார்கள், ஆர் அதை வந்து எதிர்பார்க்கிறான். அங்க அங்கதான் இருக்க போறது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் விக்டரி இன் பேட்டில்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் போ. அதுக்கப்புறம் பௌருஹூதேச்ச வஜ்ரே, அந்த ரெண்டாவது சரி இந்திரனோட வஜ்ராயுதத்திலையும் அவன் எதிர்பார்க்கறா அப்படின்னு ரெண்டாவதா சொல்லி அதை வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு இது மட்டமா சொல்றான் அவன் இந்திரனை. நைத சித்திரம் யத் அயம் உததி ஷியாம சீமாம் தரித்ரீம் உததி ஷியாம சீமாம் உததி இந்த இது சாகரம் கடல் இல்லையா, அந்த சமுத்திரத்து சமுத்திரம்ங்கிற ஒரு ஷியாம சீமா ஒரு கருப்பு எல்லை கொண்ட இந்த பிருத்திவி, இந்த பிருத்திவியை அப்படியே தன்னுடைய ஒரு பாகுனால அவன் வந்து அனுபவிக்கிறான். தன்னுடைய புஜபலத்தினால இந்த பூமியை ஆக்கிரமிச்சு அந்த பூமியினுடைய செல்வங்களை இவன் அனுபவிக்கிறான். ஸோ பூமி அனுபவிக்கிறாங்கிறதுக்கு எப்படி சொல்றாருன்னா உததி ஷியாம சீமாம் கிருத்ஸ்னாம் தரித்ரீம் இந்த என்டயர் பூமியை, அதுவும் எப்படி இருக்கு சமுத்திரம் என்கிற ஒரு நீளமான எல்லை சீமா, அந்த எல்லையை கொண்ட கிருத்ஸ்னாம் முழு தரித்ரீம் பூமியை
நகர பரிக பிராம்சு பாகுஹு அயம் ஏகஹா புனக்தி. ஒரே ஒரு ஆளாக இவன் வந்து இதை அனுபவிக்கிறான். இவனுக்கு என்ன அட்ஜெக்டிவ் இங்க, அவனுடைய கைகள், எவனுடைய கைகளானது பிராம்சு, நல்ல நீண்ட கைகள், பிராம்சு பாகுஹு எதை போல நீண்டதாக இருக்குன்னா நகர பரிக, நகர ஊர்னுடைய பரிகனா தாப்பாள், அந்த தாப்பாள் போல இருக்கக்கூடிய இது தாப்பாள் தான், அகழி இல்லை. ஸோ பரிக, பரிகனா தாப்பாள், அந்த பெரிய இரும்புனால பண்ணி அங்க அந்த கேட்ஸ் எல்லாம் மூடுறதுக்கு ஒண்ணு போட்டு அப்படி மூடுவா இல்லையா, அதுக்கு வந்து தாப்பாள். அந்த நகரத்தினுடைய தாப்பாள் எவ்வளவு பெருசா இருக்குமோ, நம்ம சும்மா ஆத்து வாசல்ல போடுறோம் அந்த தாப்பாள்ல, நகரத்துக்கு வந்து சாத்திரா மாதிரி, அந்த கோட்டை வாசல சாத்திரா மாதிரி என்ன ஒரு தாப்பாள் இருக்குமோ அந்த மாதிரி பெருசா இருக்கக்கூடிய பாகு, பிராம்சு பாகுஹு, நீண்ட கைகளை கொண்டவன். இல்ல இந்த இடத்துல உபமா நமக்கு லுப்தோபமாவா இருக்கு. ஸோ நகர பரிக இவ பிராம்சு பாகுஹு, யாருக்கோ அப்பேற்பட்ட அயம் ஏகா. எதுக்காக அந்த பாகு அப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்னா, அந்த புஜபலத்தினால தானே இந்த பூமியை வந்து ஒரு கொடை அடியில கொண்டு வர முடிஞ்சதுனால, ஆகையினால அந்த புஜத்தை கொண்டவன் அப்படின்னு அவனுக்கு விசேஷணம். ரைட், அது என்ன பரிகராவா? சோ நகர பரிக பிராம்சு பாகுஹு அயம் ஏகா பருக்கர பரிக்கர அங்குரம் இல்லையா, அயம் ஏகஹான்னு வந்துருது உனக்கு. அதனால உனக்கு விசேஷணம் தான் உனக்கு சாபிப்ராயம். ஸோ உருவி இங்க என்ன, இந்த உருவி பூமியை வந்து ஜெயிச்சுட்டாங்கிறத காமிக்கிறதுக்கு தானே இது. இந்த உததி ஷியாம சீமாம் தரித்ரீம் அயம் ஏகஹா புனக்தி, இவன் ஒருவனாகவே இருந்து கொண்டு அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னதுனாலேயே நமக்கு என்ன தெரியுது, என்டயர் பூமிக்கு இவன் தான் ஒரே ஏகாதிபத்தியம், அதை குறிக்கிறது இங்கே நமக்கு துவன்யத்தை. அப்புறம் ஆசம்சந்தே சுர யுவதயா பத்த வைராகி தைத்தியைஹி அஸ்ய அதிஜ்யே தனுஷி விஜயம் பௌருஹூதே ச வஜ்ரே. சுர யுவதயா, சுர யுவதயா பத்த வைராக தைத்தியைஹி பத்த வைராக, தைத்தியைஹி சக, தைத்தியைஹி சக அசுரர்களுடன் பத்த வைராக விரோதம் கொண்ட தேவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் சுர யுவதையாக ரெண்டு பேரையுமே இங்க தனியா எடுத்துக்கலாம், அல்லது தைத்தியகி பத்த வைராக சுர யுவதையான்னு அவளுக்கு அப்ஜெக்டிவாகவும் எடுத்துக்கலாம். இது இவர் போட்டிருக்கிற விதமே அழகு. இட் கேன் எய்தர் பி அன் அப்ஜெக்டிவ் ஃபார் சுர யுவதையாக, அந்த சுர யுவதையாங்கிறது தேவ ஸ்திரீகள், அந்த பெண்கள் எல்லாம் வந்து தைத்தியகி சகா பத்த வைராக அசுரர்களோட அவளுக்கு வந்து ஒரு கோபம், ஒரு விரோதம். ஏன் இவளுக்கு விரோதம் அப்படின்னா, அந்த அசுரர்கள் வந்து இந்த சுர யுவதிகள் எல்லாரையும் வந்து பெண்கள் எல்லாரையும் காராகிரகத்துல வச்சு அடைச்சு, ஜெயில வச்சு அடைச்சு அவ வந்து துன்புறுத்தினான். ரைட், அதனால இவளுக்கு வந்து இந்த அசுரர்களோட ஒரு விரோதம். அதே சமயத்துல அசுரர்களோட விரோதம் கொண்டவர்கள்னுட்டு தேவர்கள், மேலும் தைத்தியகி பத்த வைராக சுர யுவதையாக, அந்த அதே அசுரர்களுடன் விரோதம் கொண்ட அந்த தேவஸ்திரீகள் பெண்கள், இது அடைப்பு, அந்த அடைச்சத்தினால அவளுக்கு வந்து ஒரு துக்கம், அந்த துக்கம் காரணமாக அவளுக்கு விரோதம். அப்படி இருக்கிறவர்கள் அஸ்ய இந்த துஷ்யந்தனுடைய அதிஜ்யே தனுஷி, நான் கயிற்றேற்றின அந்த வில்லில் விஜயம் ஆசம்சந்தே, ஒரு தைரியத்தை, இது விஜயத்தை எதிர்பார்க்கிறா. இது நைத சித்திரம், அதுக்கப்புறம் ஆஸ் ஆஸ் அன் ஆடெண்டம் பக்கத்துல அப்படி போடுறார், பௌருஹூதேச்ச வஜ்ரே, பௌரு இந்திர சம்பந்தமான வஜ்ரேச்ச, அந்த வஜ்ராயுதத்திலும் ஒரு விஜயத்தை ஆசம்சந்தே. என்ன இந்த அப்பண்டிக்ஸ்னு கடைசியில போத்து கோப்பாளோ இல்லையோ, அந்த மாதிரி கோத்துருக்காரு இந்த ஸ்லோகத்துல அழகா. இவன் இவன் இருந்தா போறோம், போனா போறது, இந்திரனுடைய வஜ்ராயுதம் இருந்ததுன்னா ஓகே அப்படின்னு சேர்த்துக்கிற மாதிரி இல்ல. இது நைத சித்திரம். சோ இந்த இடத்துல உனக்கு வந்து காவியலிங்காலங்காரம், ஏன் சுர யுவதையா அஸ்ய அதிஜ்யே தனுஷி விஜயம் ஆசம்சந்தே, கிமர்த்தம் என ஏகா கிருத்ஸ்நாம் தரித்ரீம் புனக்தி,
இவன் அந்த எதனால இவனிடத்துல இந்திரன் தான் இருக்கிறச்சே, இவனுடைய வில்லுலையும் இவாளுக்கு ஏன் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கா அந்த தேவர்கள் அப்படிங்கிறது நீட்ஸ் அ ஜஸ்டிஃபிகேஷன். அப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல உனக்கு வந்து சாமானியம் விசேஷம் காரியகாரணம் எதுவுமே அங்க உனக்கு இல்லை, ரைட்? ஆகையினால இங்கே காவிலிங்க அலங்காரம் சொல்லியாகணும், ரைட்டா? அதே சமயத்துல அப்கோர்ஸ் சமுச்சய அலங்காரம் இருக்கும் உனக்கு, ஏன்னா வஜ்ரே தனுஷீச்ச இது பண்றோம் இல்லையா, ஆசம்சந்தே விஜயம் ஆசம்சந்தேன்னு ரெண்டு விஷயத்த சொல்லி நம்ம வந்து சேர்த்து சொல்றோம் ஒரே இடத்துலங்கிறதுனால அங்க சமுச்சய அலங்காரமும் இருக்கு. சாரி சாரி, சமுச்சயம்னா என்னது பார்த்தோமே, இரு டெஃபினிஷன் பார்த்ததா அது? ஐ திங்க் சோ, ஐ திங்க் அந்த இதுக்கும் துல்லிய யோகிதா எனக்கு புரியல. ஓ, துல்லிய யோகிதா யோசிச்சுட்டு இருக்கியா? நஷ்யந்தி பஷ்சாத் பஷ்யந்தி த்ரஸ்யந்தி ச பவத்விஷஹ. 55வது ஒரே ஒரே சமயத்துல பல விஷயங்கள் நடக்கிறது, அதனால சமுச்சய அலங்காரம். ஒரே சமயத்துல இவாளுக்கு வந்து இந்த இடத்துலயும் ஆசை இருக்கு, அதாவது அவனுடைய வில்லுலையும் சரி இவனுடைய இதுலயும் சரி வஜ்ராயுதத்திலையும் சரி அவ தன்னுடைய ஜெயத்தை எதிர்பார்க்கிறான். அந்த ச போட்டு வந்தாலே அவனுக்கு வந்து பல இடங்கள்ல சமுச்சய அலங்காரம் வந்துடும். வரைச்சே சேர்த்துடுற நீ, ஒரு ஒரு லிஸ்ட் என்லிஸ்ட் பண்ணி நீ வந்து போட்டு விடுற பத்தியா, அப்போ உனக்கு சமுச்சய அலங்காரம். துல்லிய யோகிதாலலாம் உனக்கு சங்குதன் சங்குச்சந்தி சரோஜானி ஸ்வைரிணி வதனானிச்சங்கிறது தானே இது துல்லிய யோகிதா? அதுதான், அதுவும் ஒரே இதுவும் ஆகிறது, அது பிரகிருதம் அப்பிரகிருதம்ங்கிற மாதிரி அது வந்துடும். சரி, ரெண்டு பிரகிருதம் இல்ல ரெண்டு அப்பிரகிருதம், இந்த இடத்துல உனக்கு வந்து அப்ரக்ருதம், ஆமா, அதுல வந்து ரெண்டு பிரகிருதமும் இருக்கும் அல்லது ரெண்டு அப்ரக்ருதமா இருக்கும், அதுதான் உனக்கு வந்து துல்லியோகிதா. ஓகே, இங்க வந்து யூ கேன் ப்ராபப்ளி சே தீபக அலங்காரம். ஓகே, ஏன்னா ஒரு பிரகிருதம் ஒரு அப்ரகிருதம், நமக்கு பிரகிருதம் இங்க என்ன, ராஜாவினுடைய வில்லு மேல இவாளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறத தான் டிஸ்கிரைப் பண்ணணும், ரைட்? அப்போ இந்த பிரகிருதத்தையும் ஹைலைட் பண்ணிட்டு அதே சமயத்துல சரி போனா போறதுன்னு புருஹூதே வஜ்ரேயபி விஜயம் ஆசம்சந்தே அப்படின்னு அப்ரகிருதமான விஷயத்தையும் ஹைலைட் பண்றச்சு தீபக அலங்காரம் சொல்லலாம் இங்க. ஓகே, சரியா? அப்பதான் உனக்கு துல்லிய யோகிதா இஸ் ஐதர் போத் ஆர் பிரகிருதா ஆர் போத் ஆர் அப்ரகிருதா. சரியா? நைத சித்திரம் யதயம் உததி ஷியாம சீமாம் தரித்ரீம் ஏக கிருத்ஸ்நாம் நகர பரிக பிராம்சு பாகுர் புனக்தி ஆசம்சந்தே சுர யுவதையோ பத்த வைராகி தைத்தேஹி அஸ்யாதிஜ்யே தனுஷி விஜயம் பௌருஹூதே ச வஜ்ரே. உபௌ உபௌ உபகம்ய விஜயஸ்வராஜன். வாழ்க ராஜா. ராஜா ஆசனாத் உத்தாய அபிவாதையே பவந்தம். எழுந்துண்டு அவ ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் சொல்றார். உபௌ ஸ்வஸ்தி பவதே இதி பலான் உபஹரத. பலானி பழங்களை எடுத்துன்னு வந்து அவனுக்கு ராஜாவை பாக்குறச்சே வெறுங்கையா, யாரை பாக்குறதா இருந்தாலும் வெறுங்கையா வரப்படாதுங்கிற ஒரு ட்ரெடிஷனுக்காக ஸ்வஸ்தி பவதே. இன்னொன்னு, இவா வந்து ஒரு ரிக்வஸ்ட் கேட்கறதுக்காக வந்திருக்கா, ஆகையினால ஒரு இது உபகாரம் எடுத்துன்னு போறான். ராஜா சப்ரணாமம் பரிகிருஹ்ய ஆக்ஞாபயிதும் இச்சாமி. அந்த அந்த இடத்துல எல்லாம் ஸ்வஸ்தி பவதேங்கிற இடத்துல எல்லாம் நமஸ்வஸ்தி ஸ்வாஹா அலம் வஷட் யோகாச்சன்னு அந்த வியாக்கரணம் எல்லாம் நீ பாத்துக்கோ. சொல்ல தெரியும் இல்லையா அது, ஸ்வஸ்தி ஸ்வாஹா ஸ்வதா அலம் வஷட் இதெல்லாம் சேகரிச்சு உனக்கு வந்து சதுர்த்தி வரும், அதனாலதான் ஸ்வஸ்தி பவதே. அந்த இவாளோட படிக்கிறச்ச இருந்தது இது சித்தூர் புக்ல, ஐ திங்க் சூத்திரம் போட்டதானா ஞாபகம் இல்ல. ராஜா சப்ரணாமம் பரிகிருஹ்ய ஆக்ஞாபயிதும் இச்சாமி. பிரணாமத்தோட நமஸ்காரம் பண்ணிட்டு அதை வந்து எடுத்துண்டு
ஆக்ஞாபயிதும் இச்சாமி. அப்படின்னா நீங்க உங்களுடைய ஆக்ஞையை கேட்டு கேட்பதற்காக நான் வந்து ஆசைப்படுறேன், அதாவது ஆக்ஞா பண்ணுங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல. இட் இஸ் ஆகமன பிரயோஜனம் ஞாதும் இச்சாமின்னு ஒரு ரீடிங் இருக்கு. ஆக்ஞாபயிதும் இச்சாமின்னு ஐ வுட் லைக் டு ஆர்டர் யூங்கிற மாதிரி வருது பத்தியா, அப்படி இருக்காது. இது வந்து புரியறது கான்டெக்ஸ்ட் இருந்ததுனால புரிஞ்சிடுறது பட் ஆமாம், அது வந்து ஐ விஷ் டு பி கமாண்டட்னு அர்த்தம், அதாவது பவத்பியாம் ஆக்ஞாபயிதும் இச்சாமின்னு அர்த்தம். ஐ வுட் லைக் டு பி ஆர்டர்ட் பை யூ அப்படி. விதிதோ பவான் ஆசிரம சதாம் இஹஸ்தஹ தேன பவந்தம் பிரார்த்தயந்தே. ஆசிரம சதாம் இஹஸ்தஹ, ஓ பவந்தம் இஹஸ்தஹ இதி பிரார்த்தயந்தே. ஆசிரம சதாம் விதிதஹ பவான் இஹஸ்தஹ இதி ஆசிரம சதாம் விதிதஹ பவந்தம் பிரார்த்தயந்தே. ஆசிரம சதாம் ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பவான் தாங்கள் இஹஸ்தஹ இதி விதிதஹ, நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள் என்று அறியப்பட்டது தேன, அந்த காரணத்தினால பவந்தம் பிரார்த்தயந்தே உங்களை கேட்டுக்கிறேன். ராஜா கிம் ஆஜ்ஞாபயந்தி? என்ன ஆக்ஞை பண்றா? உபவ் தத்ர பவதஹ கண்வஸ்ய மகர்ஷேஹே அசாநித்யாத் அசாத் ரக்ஷாம்சி ந இஷ்டி விக்னம் உத்பாதயந்தி தத் கதிபய ராத்திரம் சாரதி த்விதீயேன பவதா சனாதி கிரியதாம் ஆஶ்ரமஹ இதி ந அர்க்கணமாக. அதான் கிடையாதே, நான் இருக்கப்படாதே. தத்ர பவதா கண்வஸ்ய மகர்ஷேஹே அசாந்நித்யாத், அவர்கள் இல்லாத காரணத்தினால ரக்ஷாம்சி ராட்சசர்கள் இஷ்டி விக்னம் உத்பாதயந்தின் இருக்கணும். ந உத்பாதயந்தின்னா வந்து யாகத்துக்கு ஒரு விக்னத்தை உண்டு படுத்தலைங்கிற மாதிரினா வந்துடும். இல்ல கேள்வி மாதிரியா பண்ண மாட்டாளா என்னட்டா? இல்லைம்மா, இரு. இல்லை, அது நகா எங்களுடைய இஷ்டி என ஈ பின்னாடி வந்து வவல் இருக்கோ இல்லையோ, அதனால அந்த விசர்க்கத்துக்கு லோபமா ஏற்பட்டிருக்கு. ஓ ரைட், அவ இல்லைன்னா சந்தி போட்டிருப்பானே, தப்பு படிச்சிருக்கேன். அதனால ந இஷ்டி விக்ன, சந்தி இருக்கும், இல்லைன்னா நேஷ்டின்னு வந்திருக்கணும். அதனால நகா இஷ்டி விக்னம் உத்பாதயந்தி, எங்களுடைய யாகத்திற்கு ஒரு விக்னத்தை உண்டு படுத்துகிறார்கள். யாரு? ரக்ஷாம்சி ராட்சசர்கள். என்னத்தினால, எந்த காரணத்தினாலன்னா மகர்ஷி கண்வர் இங்கே இல்லை, அசாநித்யாத். தத் கதிபய ராத்திரம் சாரதி த்விதீயேன, சாரதியோட கூட சில ராத்திரி நீங்கள் பவதா சனாதி கிரியதாம் ஆசிரமஹா, உங்களால் இந்த ஆசிரமமானது இருக்கப்பட வேண்டும், நீ வந்து உன்னுடைய சாரதியோட இந்த ஆசிரமத்தில் கொஞ்ச நாள் இரு அப்படின்னு வந்து கேட்குறா. ராஜா அனுகிரகீதோஸ்மி நெக்ஸ்ட். விதூஷகஹ அபவார்ய ஏஷ இதானீம் அனுகூலா தேப்யர்த்தனா. ஏஷ இதானீம் தே அபியர்த்தனா, நீ இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தியோ இல்லையோ அவளை பார்க்க மாட்டேனா அப்படின்னு, அது உனக்கு அனுகூலமா போயிடுத்து பத்தியோ இல்லையோ. இந்த அபியர்த்தனா இவா கூப்பிடுற தே உனக்கு, தே உனக்கு இந்த அபியர்த்தனா, ஏஷா அபியர்த்தனா இதானீம் அனுகூலா, இப்பொழுது உனக்கு அனுகூலமாக இருக்கிறது. ராஜா ஸ்மிதம் கிருத்வா ரைவதக மத்வஜனாத் மத் மத்வச்சனாத் உச்சியதாம் சாரதி சாரதிஹி ச பாணாசனம் ரதம் உபஸ்தாபய இதி. ரைவதக இந்த இவன் பிரதிஹாரி, மத்வச்சனாது என்னுடைய வார்த்தைகளினால் சாரதிஹி உச்சியதாம் சாரதிட்ட சொல்லு என்ன, ச பாணாசனம் தனுஷோட கூட ரதம் உபஸ்தாபய, ரதத்தை ரெடியா வை. தௌவாரிகஹ யத்தேவ யத் தேவ ஆஜ்ஞாபயதி இதி சாரி, நிஷ்கிராமஹ. உபஸ்தாபையன கிட்டக்க எடுத்துன்னு வான்னு அர்த்தம், உபன சமீபம் இல்லையா. சரி.
दौवारिकः यद् देवः आज्ञापयति इति निष्क्रान्तः उभौ सह अनुकारिणी पूर्वेषां युक्तरूपमिदं त्वयि आपन्नाभयसत्रेषु दीक्षिताः खलु पौरवाः अनुकारिणी पूर्वेषां युक्तरूपम् इदम् अनुकारिणी त्वयि அனுகாரிணி துவயி பூர்வேஷாம் அனுகாரிணி துவயி பூர்வேஷாம் முன்னோர்களுக்கு அனுகாரிணி அதுபோல் நீ வந்து அப்படியே அனுசரணம் பண்ணி நீ ஒரு செயல் செய்கிற இல்லையா அந்த மாதிரி ஒன்னிடத்துல இதம் யுக்தரூபம் இது சரியான ஒரு செயல் ரைட் ஏன்னா ஆபன்னாபய சத்ரேஷு பௌரவாக தீட்சிதாக கலு ஆபன்னா ஆபன்ன ஆபத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆபத்தில் இருக்க ஆபத்துகளில் அபயம் கொடுப்பது இல்லையா அபய சத்ரேஷு அபயம் கொடுப்பதுங்கிற ஒரு ஒரு யாகம் இருக்கே ஆபன்ன அபயம் அப்படிங்கிறது தான் சத்ரம் ஒரு யாகம் அந்த யாகத்தில் தீட்சிதாக தீட்சை கொண்டவர்கள் போறவர்கள் ஒரு தீட்சைங்கிறச்சு பத்த தீட்சாகனால இதை தான் பண்ணுவேன்னு ஒரு ஒரு கங்கணம் கட்டின்ட்டு உட்காடுறதுங்கிறது தான் கங்கணம் கட்டிட்டான்னா அதுக்கப்புறம் யூ ஆர் நாட் சப்போஸ் டு மூவ் அவுட் ஆஃப் தட் பிளேஸ் ஆர் இட் இஸ் லைக் அ ப்ராமிஸ் ரைட் இந்த இடத்துல வந்து தன்னை அண்டி ஆபத்துன்னு சொல்லி அபயம் கொடுக்கறதுங்கிற ஒரு யாகத்தில் பத்த தீட்சாகா அப்படியே கங்கணம் கட்டினா மாதிரி இருக்கா போகிறவர்கள் இப்போ புரு வம்சத்து ராஜாக்கள் இல்லையா அப்படின்னு சொல்கிறேன் ஸோ பூர்வேஷாம் முன்னோர்களை அனுகாரிணி முன்னோர்களுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு சரித்திரத்தை கொண்டவன் அவனுக்கு நீ இது வந்து ஒரு யுக்த ரூபம் ஏவ உன்னிடத்தில் இது வந்து யுக்த ரூபம் நியாயம்தான் ஏன்னா ஆபன்னாபய சத்ரேஷு இதை வந்து காவியலிங்கம்னு சொல்றார் காவியலிங்கம் தானே இல்லையா இதை வந்து எனக்கு அர்த்தாந்தர நியாசமாக தான் தோன்றது காவியலிங்கமாக இல்லை ஏன் சொல்கிறேன் சாமான்யம் இந்த ராஜா விசேஷம் ராஜா சாமான்யம் புருவம்சத்து ராஜாக்கள் பொதுவாகவே புருவம்சத்து ராஜாக்கள்லாம் இப்படி தானே பிஹேவ் பண்ணுவா அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து ஒரு சாமானிய விசேஷம் தானே அந்த இடத்துல இங்க எங்க உனக்கு வந்து சமர்த்தனம் பண்ணணுங்கிறது இது யுக்த ரூபம் பூர்வேஷாம் அனுகாரிணி துவயி இதம் யுக்த ரூபம்ங்கிற இடத்துல டஸ் நாட் நீட் எனி ஜஸ்டிபிகேஷன் சோ யூ கேனாட் சி இட் இஸ் காவிலிங்க எனக்கு என்னன்னா பூர்வர்களை ஏன் வந்து பிரமாணமா சொல்லணும் அப்படின்னா அர்த்தத்துல வந்து ஓ அவன்லாம் வந்து இந்த மாதிரி அந்த புரு வம்சத்து காலாளுக்கு ஒரு ஸோ இட் இஸ் டிபேட்டபிள் ரெண்டு வியாக்கியானம் சரி ரெண்டு வியாக்கியானம் பார்த்தேன் ஒரு வியாக்கியானத்தில் காவிலிங்கம்ங்கிறார் இன்னொரு வியாக்கியானத்தில் வந்து அர்த்தாந்திர நியாசம்ங்கிறார் விச் எவர் இஸ் கன்வின்சிங் டு யூ யூ டேக் இட் ஓகேயா அனுகாரிணி பூர்வேஷாம் யுக்த ரூபம் இதம் த்வயி ஆபன்னாபய சத்ரேஷு தீட்சிதா கலு பௌரவாஹ இந்த சாமானிய விசேஷம்னா என்னன்னா ஜெனரல் பர்டிகுலர்னா டிரான்ஸ்லேஷன் சொல்றாங்க அவ்வளவுதான் அப்படினா என்னது சோ ஜெனரல் பர்டிகுலர் வந்து Can it be related to the prakrit vishayamrathu prakritathil irukkiradana vishayam visheshan which is dushyantan okay dushyantan vandu enakku visheshaha avanda particular person appdin eduthukrom avan edathil poduvaga vandu puruvamshathu rajakkal ngirche anda edathile vandu pauravaga nu solrache samanyamaga puruvamshathu rajakkal solra adu samanyam ஓகே நான் வந்து நீங்க முன்னாடி சொன்னது அந்த லோகோக்தி சொன்னேன்ல லோகோக்தி பார்க்கலன்னா அது வந்து காவியலிங்கமா போட்டுடுவேன் பாத்துக்கோ அதான் சொல்றேன்ல உங்க சாமர் எனக்கு சரி வரும் நெக்ஸ்ட் ராஜா ராஜா சப்ரணாமம் கச்சதாம் புரோ பவந்தம் அகமபி அனுபதம் ஆகத ஏவ கச்சதம் பவந்தோ இல்ல கச்ச கச்சதம் கச்சத இல்ல கச்சதாம்னா கச்சேதாம் கச்சந்தாம் ஓ பவந்தோ அதனால வருது கரெக்ட் ரைட் ரைட் கச்சதாம் பவந்தோ புரஹ நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி போங்க நான் அதுவோ அனுபதமே ஆகதா என்ன ஒரு சைட்ல கான்வர்சேஷன் ஓடும் போது விதூஷகனோட வாட் இஸ் த தான் வந்து தன்னை வந்து ரட்சிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருந்தாலும் He has to establish that Shakuntalaya பார்க்கறதுக்காக போகணுங்கிற அந்த கான்வர்சேஷனுக்காக இது
உபௌ விஜயஸ்வ இதி நிஷ்கிராம். ராஜா ராஜா மாடவியா அப்பியஸ்தி சகுந்தலா தர்ஷனே குதூகலம். சகுந்தலையை பார்க்கறதுக்கும் உனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கா. இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கோம் இல்லையோ, வரியா அப்படின்னு கேட்கிறார். கூட செட்டு சேர்த்துக்கிறார். விதூஷக பிரதமம் ச பரிவாகம் ஆசீத், இதானிம் ராட்சச விருத்தாந்தே பிந்துரபி ந அவசேஷிதா. ச பரிவாகம், பரிவாகனா கௌதூகலம்னு அர்த்தம். ச எனக்கு முதல்ல வந்து பரிவாகத்தோட தான் இருந்தது, ஒரு ஒரு பார்க்கணும், அதை போய் பார்க்கணுங்கிறதுக்காக எனக்கு ஒரு ஆசை இருக்க தான் இருந்தது முதல்ல. ஆனால் இதானியும் ராட்சச விருத்தாந்தேன, ராட்சசன்னு கேட்ட உடனே பிந்துரப்பி நான் அவசேஷிதா, ஒரு துளி கூட எனக்கு ஆசை இல்லை. ராஜா மா பைஷீஹி நனு மத் சமீபே வர்த்திஷ்யசே. நான் நீ ஏன் கவலைப்படுற, என் பக்கத்துல தானே இருக்க போற. விதூஷக ஏஷ ராட்சசாத் ரக்ஷிதோஸ்மி. ஏஷ ராட்சசாத், ஏஷ தோ ராட்சசாத் ரக்ஷிதாக அஸ்மி. சரி நீ இருக்கேங்கிற தைரியம், அது மறந்து போயிட்டேன் ஒரு க்ஷணம். ஐ ஹவ் பீன் ப்ரொடெக்டட் பை த ராட்சசாஸ், ப்ரொடெக்டட் ஃப்ரம் தெம். ராஜா சாதரம் கிம் அம்பாபிஹி பிரேஷிதா. இல்லையே நடுவுல தௌவாரிகன் வரணுமே. பிரவிஷ்ய பிரவிஷ்ய தௌவாரிக சஜ்ஜோ ரதோ பர்த்துஹு விஜய பிரஸ்தானம் அபேக்ஷதே ஏஷஹ புனர் நகராத் தேவீனாம் ஆக்ஞாப்தி ஹரஹ கரபக ஆகதஹ. சஜ்ஜஹ ரதஹ பர்த்துஹு விஜய பிரஸ்தானம் அபேக்ஷதே. சஜ்ஜஹ ரதஹ, ரெடியா இருக்கிற அந்த ரதமானது ராஜாவனுடைய விஜய பிரஸ்தானம், அந்த விஜயத்துக்குண்டான அந்த கிளம்புறது இருக்கோ இல்லையோ பிரஸ்தானம், அதை எதிர்பார்த்துருக்கு அந்த ரதம் அப்படிங்கிற. ஸோ இட்ஸ் மீன்ஸ் நீ இப்போ கிளம்பினா விஜயங்கிறது நிச்சயம் அப்படிங்கிறது அந்த பிரதிஹாரி சொல்கிறான். ஏஷ புனகா நகராத்து, நகரத்திலேருந்து தேவீனாம் உன்னுடைய அம்மாக்கள்லாம் அந்த புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆக்ஞப்தி ஹரஹா அவளுடைய ஆதேசத்தை எடுத்துக்கொண்டு வருகின்ற கரபகா ஆகதா, கரபகன் வந்திருக்கான். ராஜா சாதரம் கிம் அம்பாபிஹி பிரேஷிதா. அம்மாக்கள்னாலும் அனுப்பப்பட்டவனா. தௌவாரிகஹ அத கிம். ராஜா ராஜா நனு பிரவேஷ்யதாம் தௌவாரிகஹ ததா இதி நிஷ்க்ரம்ய கரபகேண சஹ பிரவிஷ்ய ஏஷ பர்த்தா உபசர்ப. அந்த கரபகண்ட சொல்றது இது, ஏஷ பர்த்தா தோ ராஜா இருக்கான் உபசர்ப கிட்ட நெருங்கு, நீ போய் நீ ஆக வேண்டிய காரியத்தை பாரு. கரபக ஜயது பர்த்தா தேவி ஆக்ஞாபயதி. தேவி வந்து ஆக்ஞ பண்றாங்கிறதுக்கு அப்புறம் வந்து ஓபன் கோட்ஸ் மாதிரி அது. ஆகாமினி சதுர்த்த திவசே பிரவிருத்த பாரணோ மே உபவாச உபவாச பவிஷ்யதி தத்ர தீர்காயுஷ தீர்காயுஷ அவசியம் சம்பாவனீய. தீர்காயுஷா சம்பாவனீயா, யாரு நான் இல்லையா, அகம் சம்பாவனீயா இத்தியர்த்தா. ஸோ ஆகாமினி சதுர்த்த திவசே இன்னிலிருந்து நாலா நாள் எனக்கு வந்து பிரவிற்த்த பாரணா என்னுடைய பாரண என்னுடைய விரதத்தினுடைய பாரண ஆரம்பிக்க போகிறது. இத்தனை நாள் சாப்பிடாம இருந்ததோ இல்லை அந்த விரதம் முடிகிற டைம், அந்த முடிக்கிறச்சே மே உபவாசகா பவிஷ்யதி, என்னுடைய உபவாசமானது பிரவிற்த்த பாரணா அது அதனுடைய முடிவானது இருக்க போகிறது நாலாவது நாளில். அப்பொழுது தத்ர தீர்காயுஷா அவசியம் அகம் சம்பாவனீயா, உன்னால் நான் சம்பாவிக்கப்பட வேண்டியவள். ராஜா இதஸ் தபஸ்வி காரியம் இதோ குருஜன ஆக்ஞா துவயமபி அனதிக்கிரமணீயம் கிமத்ர பிரதிவிதேயம். நான் என்ன பண்றது, ரெண்டு இடம், இந்த இடத்துல தபஸ்வி காரியம் இருக்கு, அந்த இடத்துல குருஜன ஆக்ஞா, ரெண்டுமே அனதிக்கிரமணீயம், ரெண்டுத்தையும் என்னால தாண்ட முடியாது. தட் இஸ் ஐ கேனாட் ரெஃப்யூஸ் எனி ஆஃப் தீஸ் ஆர்டர்ஸ். இப்போ நான் என்ன பண்றது, கிமத்ர பிரதிவிதேயம், வாட் இஸ் தி சொல்யூஷன். திரிஷங்குஹு இவ அந்தராலே தித்த. ஆத்ரிஷங்கு மாதிரி நடுவுல நில்லுன்னுட்டா. ராஜா சத்யம் ஆகுலீபூதோஸ்மி. ஆகுலீபூதோஸ்மி ஐ அம் கன்ஃபியூஸ்ட். கிருத்யயோஹ பின்ன தேசத்வாத் த்வைதி பவதி மே மனஹ புரஃப் பிரதிஹதம் சைலே ஸ்ரோத ஸ்ரோதோவஹோ யதா. கிருத்யயோஹோ
பின்ன தேசத்துவாது, ரெண்டு செயலும் வந்து வேற வேற இடத்துல இருக்கிறதுனால மே மனஹா என்னுடைய மனசானது துவைதீ பவதி, டைலமா இருக்கு எனக்கு. ஒரே இடத்துல ரெண்டுத்தையும் சாதிக்கணும்னு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம், தீர்மானம் பண்ணிடலாம். ஆனா கிருத்தியோகோ செயல்களினுடைய பின்ன தேசத்துவாது, வெவ்வேறு தேசங்களில் இருக்கிற காரணத்தினால மே மனஹா என்னுடைய மனசானது துவைதீ பவதி, இரண்டாக ஆகிறது. அதுக்கு உபமா சொல்றார், யதா இப்ப ஷைலே பிரதிஹதம் ஸ்ரோதஹா, புறஷைலே பிரதிஹதம் ஸ்ரோதஹா ஸ்ரோதோவஹா இவ, ஸ்ரோதோவஹா ஸ்ரோதஹா இவ, ஸ்ரோதஸ வகிக்கக்கூடியது நதி, அந்த நதியினுடைய ஒரு பிரவாகம் ஸ்ரோதஹா. ஸ்ரோதோவஹாங்கிறது ஷஷ்டியில இருக்கு, ஓகேயா? ஸ்ரோதஹா வஹதி இது ஸ்ரோதோ வஹுங்கிற மாதிரி ஸ்ரோதோ வஹஹான்னுட்டும் அதனுடைய ஷஷ்டி வருது. அதனால ஸ்ரோதோ வஹஹா ஸ்ரோதஹா நதியினுடைய ஒரு பிரவாகமானது, ஒரு புறஹா எதிர்க்க இருக்கக்கூடிய ஷைலே மலையில் எவ்வாறு அது பிரியுமோ, பிரதிஹதம் இவ, தடுக்கப்பட்ட ஒரு ஸ்ரோதஹா இவ பிரவாகத்தை போல இருக்கு. திடீர்னு அதனுடைய ஒரு ஓட்டத்துல போயிட்டே இருக்கிறச்சு நடுவுல ஒரு சைலம் வந்து நின்னுதுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவனுடைய ஒரு இது மனசானது ரெண்டா பிரிஞ்சுன்னு இருக்கு, எதுல போறதுன்னே புரியல. ரைட்டா? இது வந்து உபமா ஒண்டிதான் நினைக்கிறேன். அதுல வந்து என்ன இங்க வந்து இண்டிகேட் பண்றாருன்னா, ஒரு பெரிய நதியா இருக்கிறத விட்டு தான் ஒரு மலை வந்த உடனே அது தானா பிரிஞ்சு அப்படி சைட்ல ரெண்டு ஸ்ட்ரீமா போக முடியறது, இல்லைன்னா அது அங்கேயே நின்றுடுமோ இல்லையோ. குட்டி ஒரு நதியா இருந்ததுன்னா இட் வில் ஜஸ்ட் கெட் ஸ்டாப்ட் தேர். ஸோ இந்த இடத்துல அவருடைய மனசனுடைய பிரவாகத்தை அப்படி சொல்றாரு, மனசுல விஷயத்தினுடைய கம்பீரத்தாவை சொல்றாருங்க இல்லையா? குருஜனங்களையும் நான் தடுக்க முடியாது, அதே தபஸ்வி ஜனங்களினுடைய ஆக்ஞாவையும் ரிக்வஸ்டையும் பிரார்த்தனாவையும் நான் தடுக்க முடியாது. ஆகையினால அங்க அங்க ரெண்டுமே இவருடைய மனசனுடைய கம்பீரதா, மனசுல இருக்கக்கூடிய ஓட்டங்கள், அந்த ரெண்டு தாட்ஸ்னுடைய கம்பீரதாவையும் இங்க சொல்ற. அதனால்தான் அந்த அந்த நதியினுடைய பிரவாகம் எப்படி பிரியறதோ அது மாதிரி இவனுடைய மனசும் வந்து துவைதிபாவம் அடையிறதுங்கிற இல்ல விஷய கம்பீரதா அங்க தெரியறது. அண்ட் அவனுடைய மனசனுடைய ஆழமும் தெரியுது. அதனால கிருத்தையோர் பின்ன தேசத்துவாது துவைதி பவதி மே மனஹா புரஃப் பிரதிஹதம் ஷைலே ஸ்ரோத ஸ்ரோதோவஹா யதா விசிந்திய விசிந்திய சகே தம் அம்பயா புத்ரஹ இதி பிரதிகிரஹீதஹ அதஹ பவான் இதஹ பிரதிநிவர்த்திய தபஸ்வி காரிய வியக்ரமானசம் மாம் ஆவேத்ய தத்ர பவதீனாம் புத்திர கிருத்தியம் அனுஷ்டாத்து அர்ஹதி. இங்க ஒரே ஒரு சின்னது, அந்த நம்ம அசம்பந்தே சம்பந்த அதிசயோக்தி இருக்கோ இல்லையோ, அது இங்க ரொம்ப அழகா ஒரு ஒரு வியாக்கியத்தை எக்ஸ்பிளைன் பண்றார். ஐ ஜஸ்ட் ரீட் தட் அவுட். பூர்வார்த்தத்துல என்னன்னா, மனசஹா பரமாணு ரூபஸ்ய, மனசானது பரமாணு ரூபம், சரியா? அதனால அதை வந்து டபுளா ஸ்பிளிட் பண்ண முடியாது, துவைதி பாவம்ங்கிறது முடியாதான். அசம்பந்தே அபி தத் சம்பந்த கதனாது அசம்பந்தே சம்பந்த ரூப அதிசயோக்தி. அழகா இருக்குல்ல அது. அதனால அதிசயோக்திக்கும் உபமாக்கும் அங்காங்கி பாவம் சொல்லி சங்கரம் சொல்றார். எனக்கு இந்த மனசு பரமானு அதுக்கு துவைதி பாவம் கிடையாதுன்னு சொல்லி அதிசயோக்தி சொல்றாரு பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சது. Nice, very nice. விசிந்திய சகே துவம் அம்பையா புத்திர இது பிரதிகிரகிதா, எங்க அம்மானால விதூஷகன், அந்த விதூஷகனே நண்பன் நீ, அதனால நீ வந்து புத்திர சமானமா உன்னை வந்து ஏத்துன்றிருக்கா, ஆகையினால எனக்கு பதில நீ அங்க போய் பண்ணு, தபஸ்வி காரியத்தை வந்து நீ தீர்த்து வைக்க முடியாது, வேற அம்மானுடைய உபவாச பாரணத்துக்கு நீ வந்து தீர்த்துள்ளா, யூ கேன் பி மை ரெப்ரஸன்டேட்டிவ் தேர் இல்லையா? ஸோ அதா பவான் ஈதா பிரதிநிவிருத்திய, இங்கேந்து திரும்பி போய் தபஸ்வி காரிய வியக்ர மானசம் மாம் ஆவேத்ய, தபஸ்விகளினுடைய காரியத்துல நான் வந்து ஈடுபட்டு இருக்கேன்னு என்னை பத்தி நீ அவள்கிட்ட சொல்லிட்டு
தத்ர பவதீனாம் அங்க அம்மாக்களுக்கு புத்திர கிருத்தியம், புள்ள செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையுமே செயல்களையும் அனுஷ்டாத்தும் அர்ஹதி, அதை செய்வதற்கு நீ தான் அருகதை உடையவன், அதனால நீ இங்கே இருந்து போ. விதூஷகஹ திஷங்குஹு நகலு மாம் ரக்ஷோபிஹி. ரக்ஷோ பீருக்கம் கணைய, நான் ராட்சசர்கள்டேந்து பயந்து போறேன்னு என்ன நினைச்சுக்காத அப்படிங்கலாம். ராஜா சஸ்மிதம் கதமேதத் பவதி சம்பாவியதே. சிச்சி கதமேதத் பவதி, நான் நினைச்சுவேனா என்ன ராட்சசர்கள்டேந்து உனக்கு பயம் இருக்கு அப்படின்னு சிரிச்சுண்டே சொல்றான். விதூஷகஹ யதா ராஜானுஜேன கந்தவ்யம் ததா கச்சாமி. எப்படி ராஜாவினுடைய ஒரு தம்பி எப்படி போகணுமோ அந்த தோரணையில நான் போறேன் அப்படின்னு, யூ ஹாவ் டு இமேஜின் ஹவ் ஒரு விதூஷகன் உடனே ராஜா மாதிரி அப்படி தன்னை இது பண்ணிட்டு எல்லாம் பண்றான் இல்லையா, அந்த கம்பீரமா நடக்கிறதுக்கு அப்படி நான் போறேன் பாரு அப்படின்னு சொல்றான். ராஜா நனு தபோவனோபரோத பரிஹரணீய இது சர்வான் ஆனுயாத்திரிகாம் தத் த்வயா ஏவ சஹ பிரஸ்தாபயாமி. என்ன தபோவன உபரோதா பரிஹரணியா, தபோவனத்துக்கு உபரோதா உபரோதங்கிறச்சு இந்த சீஜ் வைக்கிற மாதிரி இவ எல்லாரும் அங்கங்க வந்து கூடாரம் கட்டி வச்சிருக்கா இல்லையா இந்த சைனிகர்கள் எல்லாம் மிருகயாக்காக, அது பிரச்சனையாக கூடாது தபோவனத்துக்கு. பரிஹரணியா அதை தடுக்க வேண்டும், உபரோதா அந்த சீஜ் மாதிரி வச்சிருக்கிறத அதை தடுக்கணுங்கிறதுனால சர்வான் ஆணு யாத்திரிக்கான்னு நம்ம பின்னாடி தொடர்ந்து யாத்திரையில வந்தவா எல்லாரையுமே துவயா சக துவயா ஏவ சக பிரஸ்தாபியாமி அவளையும் நான் கலப்பிடுறேன். விதூஷகா தேனஹி யுவராஜா இதானீம் அஸ்மி சம்பிருத்தா, சோ நான் இப்போ யுவராஜா ஆயிட்டேனோ இல்லையோ அப்படின்னு தன்னை பத்தி இது பண்ணிக்கிறான் விதூஷகன். ராஜா ஸ்வகதம் சபலோயம் வட்டுஹு, வட்டுஹுன்னு போட்டிருக்காங்க. வட்டுஹு வட்டுஹு வபயோர் அபேதஹம்பா. சபலோயம் வட்டுஹு கதாசித் அஸ்மத் பிரார்த்தனாம் அந்தஃபுரேபியா கத்தே பவத்து ஏனம் ஏவம் வக்ஷே. விதூஷகம் ஹஸ்தே கிரஹித்வா பிரகாஷம். அது கதாச்சித்து சபலோயம் வட்டுஹு, இந்த இந்த பிராமணன் வந்து ரொம்ப சபலம், அதனால நாரதர் வேலையை பண்ணாலும் பண்ணுவான், நேர போய் அந்த புறத்துல அந்த புரேபியா அந்த புற ஜனங்களிடத்தில் அஸ்மத் பிரார்த்தனாம் கதையே என்னுடைய பிரார்த்தனையை போய் சொல்லிடுவா, அதாவது சகுந்தலாவை பார்க்கணும், அவள் இடத்துல பேசணும், அதாவது அந்த மனோரத் அனாகிராதம் நஜானே போக்தாரம் கமிஹ சமுபஸ்தாசியத்தி விதிஹின்னு சொன்னார் இல்லையா, ஸோ நீயே போக்தாரமாக ஆகுன்னு எல்லாம் சொல்லி அந்த பேச்சு நடந்தது இல்லை, அது அது போய் சொல்லிட போறானே எங்கேயாவது அந்த அந்தப்புற ஜனங்கள்கிட்ட அப்படின்னு பயந்து பவது ஏனம் ஏவம் பக்ஷியாமி இவனிடத்துல இப்படி சொல்லிடுறேன். விதூஷகம் ஹஸ்தியை கிரகித்வா பிரகாஷம், அவனை கையில பிடிச்சுன்னு இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி சொல்ற. வயசிய வயசிய ரிஷி கௌரவாத் ஆசிரமம் கச்சாமி நகலு சத்தியமேவ தாபச கன்யகாயாம் மம அபிலாஷ. ரிஷியின் இடத்துல ஒரு கௌரவாத்து, ரிஷி கௌரவாத்து தபஸ்விகள் மேல ஒரு கௌரவம் புத்தி இருக்கிறதுனால நான் ஆசிரமத்துக்கு போறேனே தவிர நிஜமாவே அந்த தாபச கன்யகா சகுந்தலையை பார்க்கறதுக்காக நான் போகல, அவளிடத்துல எனக்கு ஆசை இல்லை. பஷ்ய என்னத்துக்காக அழகான ஸ்லோகம். மன்மதோ மிருகசாவைஹி சமமேதிதோ ஜனஹ பரிஹாச விஜல் விஜல்பிதம் சகே பரமார்த்தேன கிரஹ்யதாம் வசஹ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது. பரிஹாசேன பரிஹாச விஜல்பிதம் சகே பரமார்த்தேன கிரஹ்யதாம் வசஹ, ஏதோ பரிஹாசம் பண்றதுக்காக நான் சொன்னேன்பா, இத பரமார்த்தேன சத்தியம்னு நினைச்சு நீ எடுத்துன்றாத, என குவ வயம் நான் எங்க, குவ பரோக்ஷ மன்மதா அந்த பரோக்ஷ மன்மதா மிருக சாவைஹி சமம் ஏதிதா ஜனா குவ, அந்த ஜனகாங்கரிச்சு சகுந்தலாவை சொல்றார், அந்த மன்மதன் வந்து கண்ணுக்கு எதிர்க்க இல்லாமல் எங்கேயோ இருக்கக்கூடிய மன்மதன் பரோக்ஷ மன்மதா அப்படின்னா மன்மதனுடைய ஒரு ஒரு விவகாரங்கள்லாம் தெரியாத இருக்கக்கூடிய அந்த ஜனம் இல்லையா, தூரம் மனோபவம்ங்கிறது எங்கேயோ இருக்கு, அந்த மிருக சாவைஹி
மான் மான் குட்டிகளுடன் கூட சமம் ஏதிதா அப்படின்னா வளர்க்கப்பட்ட விருத்திம் பிராப்தா வளர்க்கப்பட்ட அந்த சகுந்தலைங்கிறவள் பரோக்ஷ மன்மதா ஏன்னா மானோட சேர்ந்து வளர்க்கப்பட்டவள்ங்கிறதுனால அவளுக்கு வந்து ஒரு இது தெரியாது இன்னசென்ட் பர்சன்ங்கிறதுக்காக சொல்றாரு. ஏதோ அந்த நகரத்துல மற்ற லேடிஸோட சேர்ந்து வளர்ந்துருந்தான்னா அவளுக்கு அந்த சூக்மங்கள்லாம் தெரியும், அந்த சூக்மங்கள்லாம் எதுவுமே தெரியாத ஒரு முக்ததா அவள்கிட்ட இருக்கு. அதுக்காக அங்க மிருக சாவைகி சமம் ஏதிதா ஜனகா, மான் குட்டிகளோட சேர்ந்து வளர்க்கப்பட்ட பெண் அவள், அதனால பரோக்ஷ மன்மதா ஆகையினால பரோக்ஷ மன்மதா அவளுக்கு வந்து மன்மதன்ங்கிறவன் அவளுடைய எதிர்க்க இல்லை. இஸ் நாட் இட் அ கிராஸ்பபிள் பாயிண்ட் ஃபார் ஹர் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த பெண்ணுங்கிறவ எங்க நான் எங்க, எனக்கும் அவளுக்கும் எங்கேயாவது ஒட்டு வருமா என்னமோ, ந விவருத்தோ மதனஹா நஜ சம்ருத்தஹான்னெல்லாம் நான் டிஸ்கிரைப் பண்ணேன் வாஸ்தவம்தான், ஆனாலும் ஏதோ ஒரு இங்குதி தைலம் தடவின ஒருத்தந்தான் போக போறான் அப்படின்னு சொன்னாலும் இல்லையா, அட அவளை தூக்கிட்டு போயிட போறான்னு அதையே மனசுல வச்சுக்கோங்கிறதுக்காக சொல்றார். பரிஹாச விஜல்பிதம் சகே, பரிஹாச விஜல்பிதம், ஏதோ பரிஹாசத்தினால ஒரு ஒரு டைம் பாஸுக்காக நான் வந்து ஏதோ வளரினேன் ஒரு கௌதுகத்தினால, அதை போய் நீ வந்து பரமார்த்தேன்னு நான் கிரகியதான் அதை ஒரு சத்தியம்னு எடுத்துக்கான அந்த வச்சனத்தை ஏதோ சொன்னேன் அவ்வளவுதான், அதை பெருசா நீ வந்து டோன்ட் கிவ் எனி இம்பார்ட்டன்ஸ் டு வாட் ஐ ஹவ் செட் இன் ஜஸ்ட் இல்லையா. இது எதுக்குன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஸ்லோகம் ஆஸ் ஃபார் இஸ் தி என்டையர் ட்ராமா இஸ் ஆல்சோ கன்சர்ன். ஏன்னா இதை இவர் இங்க சொல்லலைன்னா தேர் இஸ் எ சான்ஸ் விதூஷகனுடைய கேரக்டரை பொறுத்து விதூஷகன் போய் அங்க உளரலாம், தப்பு கிடையாது, அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா கலகமூர்த்தி எல்லா விதத்துலயும் ஒரு ஒரு சண்டையை மூட்டுறதுக்குன்னுட்டு உண்டா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அப்போ இங்கேருந்து அந்த அந்தப்புறத்துல போய் சொன்னான்னா இட் பிகம்ஸ் அன் எவிடென்ஸ். பின்னாடி வந்து சகுந்தலைய தெரியலன்னு அந்த ராஜா வந்து சொல்ல முடியாது. அப்போ அந்தப்புறம் வரைக்கும் கதை போயிருக்குன்னா ஹீ கெனாட் ஃபெயின் இக்னரன்ஸ் இல்லையா, அதுக்கு பீஜம் இங்கே வைக்கிறார். அதை பின்னாடி ஹீ கெனாட் டினை, இப்போ வந்து எவிடென்ஸே இருக்காதே இந்த விதூஷகன்ட்ட வந்து பரிஹாச விஜல்பிதம் சகே தாபச கன்யாயாம் ந மம அபிலாஷக இவ்வளவு தூரம் சொல்லி அவன் வந்து கதையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆகையினால விதூஷகனுக்கும் அந்த விஷயம் தெரியாது, விதூஷகன்னால போய் மற்றவாளுக்கும் தெரியக்கூடிய ஒரு சான்ஸும் இல்லாம பண்ணிட்டான் துஷ்யந்தன். அப்போ அதனாலதான் அந்த பேத்தோஸ் அட் த ஃபோர்த் ஆக்ட் இருக்கு பத்தியா, அந்த விரகாவஸ்தை எல்லாம் அவனுக்கு வந்து இன்னும் ஹைட்டன் ஆகும். யாருக்குமே தெரியவும் தெரியாது, இவனும் சாப காரணமாக மறந்து போயிட போறான். ஸோ சகுந்தலையினுடைய நிலைமை அங்க வந்து ரொம்பவும் ஒரு பேத்தட்டிக்கா ஆகிறதுக்கு காரணமே இதுதான். கோவயம் கோ பரோக்ஷ மன்மதா மிருகசாவை சமம் ஏதிதோ ஜனா பரிஹாச விஜல்பிதம் சகே பரமார்த்தேன ந கிரஹ்யதாம் வசஹ இதி நிஷ்க்ராந்தா சர்வே இதி த்விதியோ அங்கஹ. இந்த இடத்துல அந்த சம்பிருத்திகின ஒரு ஒரு சந்தியங்கம் சொல்றாரு இந்த இடத்துல அழகா, தான் சொல்ற விஷயத்தையே ஸ்வயமுக்தஸ்ய ஸ்வயம் பிரச்சாதனம்னு பியூட்டிஃபுல் ட்ரமாட்டிக் எலிமெண்ட் அது. ஏன்னா அது எவ்வளவு தூரம் இந்த இந்த கதையை வந்து ஒரு கோத்து வச்சுட்டு இருக்குங்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்லோகமாக அமையிறது இது இல்லையா. இஃப் தி ஸ்லோகா டிட் நாட் எக்ஸிஸ்ட் அந்த பல லூப் ஹோல்ஸ் அங்கே வந்து சர்ஃபேஸ் ஆகும், அந்த எல்லா லூப் ஹோலையும் வந்து சரி கட்டுற மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம். பரிஹாச விதுப்பித்தம் சகே பரமார்த்தேன நகிரியதாம் வச்சா இது த்விதியோங்கா. இதோட ரெண்டாவது ஆக்டும் முடிஞ்சு.